அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது இல்லாத்து வசலாமு அலா ரசூல் இல்லாஹி அலைஹி வசல்லம் அம்மாபாத் சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக செய்யுதுனா அமீர் உல் மினீன் உமர் இபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹு தாலானு அவர்களின் ஆட்சி காலம் அவர்களிடத்திலே ஒரு மனிதன் ஒரு வழக்கை கொண்டு வருகிறான் யாருக்கு எதிராக செய்யுதுனா அலியுன் கர்ரம் அல்லாஹு ஜஹு ரதி அல்லாஹு தாலானு அவர்களுக்கு எதிராக உமர் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் அலி ரதி அல்லாஹு தாலானு அவர்களை அழைத்து வரச் சொன்னார்கள் அவர்களும் வந்தார்கள் வந்தபோது யா அபல் ஹசன் நீங்கள் இங்கிருந்து எழுந்து உங்கள் மீது வழக்கு தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு அருகாமையிலே போய் அமருங்கள் என்று சொன்ன போது அலிரதிய அவர்களினுடைய முகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது இதை அமீருல் மோமினின் அவர்களும் கவனிக்கிறார்கள் விசாரணை நடந்தது தீர்ப்பும் வழங்கப்பட்டது அந்த தீர்ப்பை வாதியும் பிரதிவாதியும் ஏற்றுக்கொண்டு அந்த வாதியாகி அந்த மனிதனும் வெளியே புறப்பட்டு போய்விட்டார் இப்போது உமர் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் செய்தா அல்லாஹு தானு அவர்களுக்கு அருகிலே வந்து அலி நான் இப்படி சொன்ன போது உங்களுடைய முகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது நான் என்ன செய்ய முடியும் உங்களுடைய அந்தஸ்து உங்களுடைய கௌரவம் என்ன என்பது எனக்கு புரியும் ஆனாலும் ஒரு தீர்ப்பு நீதி நேர்மை என்று வரும்பொழுது நான் இருவரையும் சம இடத்தில் வைத்துத்தான் நான் விசாரிக்க முடியும் பார்க்க முடியும் இல்லையா என்று சொன்ன போது அலிரதியுத்த ஆளான அவர்கள் சொன்னார்கள் அமீர் மோமினின் அவனோடு என்னை உட்கார செய்ததில் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை எனக்கு வருத்தம் என்னை நீங்கள் யா அலி போய் உட்கார் என்று சொல்லியிருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அபல் ஹசன் என்று என்னுடைய சிறப்பு பெயரை சொல்லி நீங்கள் போய் சொன்னீர்களே அதுதான் எனக்கு வருத்தத்தை தந்தது அந்த மனிதர் என்ன நினைத்திருப்பார் என் தன்னுடைய பெயரை சொல்வதும் தன்னுடைய பிரதிவாதியாக இருக்கக்கூடியவனுடைய சிறப்பு பெயரை சொல்வதும் இது எப்படி நீதியாக இருக்கும் என்று அவர் நினைத்துக் கொள்வார் இல்லையா என்று அவர்கள் கேட்டபோது செய்தனா அலிரதி அல்லாஹூத் அவர்களினுடைய இந்த பேச்சு உமர் ரதி அல்லாஹூத் அவர்களை நெகிழச் செய்தது உடனடியாக எழுந்து அவர்களுடைய நெற்றியிலே முத்தமிட்டு சொன்னார்களாம் அபி பிக்கும் அல்லாஹு மீன்து நூர் என்னுடைய தந்தை உங்களுக்கெல்லாம் அர்ப்பணமாகட்டும் அல்லாஹ் உங்களை கொண்டுதான் எங்களுக்கு நேர்வழி காட்டினான் இருளிலிருந்து ஒளியின் பக்கம் எங்களை செலுத்தினான் என்று வாழ்த்தினார்களாம் இப்படி நேர்மையும் பண்பும் மிக்கவர்களாக இந்த பெருமக்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் அத்தகைய பெருமக்களை உளம் நிறைய நேசித்து அவர்களுடைய வழியொட்டி நடப்போமாக வல்ல அல்லாஹ் யாவருக்கும் அருள்வானாக ஆமீன் ஒஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது